ஹேய் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சம்மர் கேம் ஃபெஸ்ட் 2023 ஒரு அடுத்த கேம் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆலன் வெக் 2. ஸோ இந்த கேம் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் வந்து 2010 வந்து ரிலீஸ் ஆச்சு, அண்ட் அதுக்கப்புறம் 13 வருஷம் கழிச்சு அடுத்த சீக்குவல் வந்து வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு கேரக்டர் வச்சு ப்ளே பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து ஆலன் வெக், ஸோ ஆலன் வெக் வச்சு தான் நீங்கள் ஆப்வியஸாக விளாட போகிறீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நைட்மேர் டிமென்ஷன்ல வந்து ஆலன் வெக் வந்து எஸ்கேப் ஆகிறத பற்றி ஸ்டோரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா புது கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சாகா, ஒரு FBI ஏஜென்ட். ஸோ அவள் வந்து ஒரு கேர்ள் கேரக்டர். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்ட்னரோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மர்டர் கேஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்காங்க. பட் அது போக போக தான் தெரியுது அந்த மர்டர் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் டேர்ன் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு, லைக் ஒரு கோஸ்ட்டு அந்த மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே வந்து நைட்மேர் மாதிரி தான் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி காட்டிச்சிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரோட ஸ்டோரியுமே வந்து பார்த்தீங்கன்னா 50-50 ஆஃப் த கேம் ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேருக்குமே வந்து ஈக்குவலாக தான் போகும் அப்படின்ற மாதிரி. ஆலன் வெக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆலன் வெக்கோட கண்டினியூஷன் மாதிரி போகும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் சாகாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ஸ்டோரியாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஆலன் வெக் 2010 விளையாண்டாலும் இந்த கேம் சூப்பராக புரியும், விளையாடினாலும் இந்த கேம் சூப்பராக வந்து புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்விட்சிங் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எப்போ வேணாலும் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது GTA 5 இருக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆலன் வெக்கை ஸ்விட்ச் பண்ணி நீங்கள் அதை வரைக்கும் கடைசிக்கு போயிட்டு அப்புறமா சாகா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சு கூட போகலாம். இல்லை ரெண்டு கேரக்டரையும் வந்து சைமல்டேனியஸாக வந்து நீங்கள் மாற்றி மாற்றி விளையாண்டுக்கிட்டே வந்து போகலையா? ஸோ எனக்கு தெரிஞ்சு சைமல்டேனியஸாக மாற்றி விளாட தான் போகிறது நல்லாயிருக்குன்னு தோணுது. பட் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த கேம் பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாகா வச்சு விளையாடுற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம சாகா வந்து ஒரு மான்ஸ்டரை வந்து என்கவுண்டர் பண்ணுறாங்க. அந்த வந்து அவங்க லைட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த அவங்க கன்னை வச்சு ஷூட் பண்ணுறாங்க. ஸோ லைட் தான் வந்து ஆப்வியஸாக வந்து ஆலன் வெக் கேம்ஸில் வந்து எனிமியை வந்து வீக் பண்ணுது. நம்ம வந்து உள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா டாட்டூட் ஹார்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து டைலாக் வந்து என்ன சொல்கிறான்னா, இது வந்து அப்படியே என் கனவில் இருந்த மாதிரியே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. ஸோ இதுவும் டேரக்டாக வந்து நைட்மேர் டைமென்ஷனோட கனெக்ட் ஆகுது. ஸோ ஒரு சீக்வன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆலன் வெக்கும் சாகாவோட ஸ்டோரி ரெண்டுமே வந்து லைக் ஒரு நல்ல சூப்பரான கனெக்ஷன் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 17, 2023 வந்து வருது. ஸோ மறக்காமல் விஷ்லிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி ஆலன் வெக் 1 வந்து செக் பண்ணி பாருங்கள், அதுவும் சூப்பரான கேம் தான். இப்போ விளாண்டும் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நம்ம சேனல்லையும் வந்து நான் அதை போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்னொன்று ஒரு கேமோட இன்னொன்று ஒரு வீடியோவில் வந்து வரேன். நன்றி தென், பை பை.